புதுச்சேரி அடுத்த காலப்பட்டில் இயங்கி வரும் சுழலா ரசாயன தொழிற்சாலையில் கடந்த 4ஆம் தேதி பாய்லர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 14 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தில் அதிகம் தீக்காயமடைந்தவர்கள் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்நிலையில் சுழலா தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் துணைநிலை ஆளுநர் தமிழிசையை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் சுழலா ரசாயன தொழிற்சாலையைச் சுற்றி பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகள், சிறைச்சாலை மற்றும் 10,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இதனால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும், தொழிலாளர்களின் இறப்புக்கு காரணமான தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சுழலா தொழிற்சாலை விபத்து குறித்து அரசியல் கட்சிகள், சமூக அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக விபத்து ஏற்பட்ட ஒரு பகுதியை மட்டும் மாவட்ட நிர்வாகம் மூடி சீல் வைத்து 144 தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காலப்பட்டில் இருக்கிற சுழலா தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா வெடி விபத்தில் வந்து ஒரு 13 பேர் வெடி விபத்தில் வந்து தீக்காயம்பட்டு நம்ம அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஒரு 8 பேர் சேர்த்து வச்சுருந்தாங்க. 7 பேர் இன்றைக்கி பிம்ஸு மற்ற இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க ஜிப்பர்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்தினம் வந்து 13ஆம் தேதி வந்து ஒரு தொழிலாளர் நெடுஞ்செழியன் இருந்தார். இன்றைக்கி 17 வயசு தொழிலாளர், 17 வயசு உள்ள தொழிலாளர் வந்து யுவராஜ், 16 வயசு உள்ள தொழிலாளர் யுவராஜ் இழந்திருக்காரு. இதுக்கு புதுச்சேரி வசதி என்ன நடவடிக்கை எடுக்க போது, தொழிலாளர்களை வந்து அந்த தொழிற்சாலை பயன்படுத்துறதுக்கு வந்து யார் அதிகாரம் கொடுத்தா, தொழிற்சாலை அதிகாரில் கமிஷனர் என்ன பண்ணுறாரு, தொழிலாளர் துறை ஆணையர் என்ன பண்ணுறாரு, தொழிலாளர் துறை தொழிற்சாலை ஆய்வாளர்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு புதுச்சேரி அரசு வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அந்த விபத்து ஏற்பட்டதுக்கு வந்து நிர்வாகத்து மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணணும். வழக்கு பதிவு பண்ணி இந்த நிதியெலாம் வந்து நிதி 30 லட்சம் நிதி 1 கோடி நிதியெல்லாம் வந்து சரி வராது, கம்பெனி உடனே மூடணும். இன்றைக்கி அங்கே இருக்கிற சூழலை பார்த்தீங்கன்னா 140 லட்சம் உத்தரவு போட்டு வச்சுருக்காரு மாவட்ட ஆட்சியர். எதுக்கு 140 லட்சம் உத்தரவு போடுறீங்க, நீங்க யாருக்காக ஆதரவா செயல்படுறீங்க? மக்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்க தங்களோட கருத்தை வந்து தெளிவுபடுத்த கூடாதாக முடுக்கு விதமாக இந்த புதுச்சேரி அரசு முதல்வராகட்டும் மாவட்ட ஆட்சியராகட்டும் துணைநிலை எல்லாருமே வந்து மக்களை முடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அங்க இருக்காங்க. இதனாலதான் 140 லட்சம் போடுறாங்க. உடனே 140 லட்சம் வந்து நீக்கணும். அப்படிப்பட்ட இந்த 2 கிலோமீட்டருக்கு உள்ள வர இடத்துல வந்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆபத்து உருவாக்கக்கூடிய, எந்த நேரத்திலும் வெடித்து சிதறக்கூடிய, மக்கள் அச்சத்தோட பதட்டத்தோட வாழக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து இந்த இந்த தொழிற்சாலை இருக்கிறது வந்து ஆபத்தான ஒரு விஷயம். அதனால புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மக்களிடம் கருத்து கேட்டு அந்த கம்பெனி உடனே மூடணுன்றதான் அந்த கோரிக்கையை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கோம், துணைநிலை ஆளுநருக்கும் கொடுத்துருக்கோம். அந்த புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதுனா 35 லட்சம் ரூபாய் இழந்து தந்தையை இழந்து அந்த 35 லட்சம் பெற்று அந்த குழந்தை வளரக்குள்ள அந்த தந்தையோட முகத்தை வந்து பிரதிபலிக்க முடியுமா, தந்தைக்கு ஈடாகுமா அந்த அந்த பணம்? இது வந்து நாம் தமிழ் கட்சி முதன்மை கோரிக்கையாக வச்சிருக்கோம். மக்களை திரட்டி போராடி அந்த கம்பெனி மூடுற அளவுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்புன்ற இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம்.